Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம்ல 3 பட்டை 5 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். 4 வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்பவே நான் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக வதங்கினதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சள் போட்டு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம நாட்டுக்கோழியில் கிரேவி வச்சா எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம தோசை இட்லி சாதம் இது கூடனா சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 hour போல் நல்லா வேகட்டும். குக்கரில் வைக்கிறது இருந்தால் இதே மெத்தடில் 5 இல்லை 6 விசில் விட்டால் நல்லா வெந்துடுங்க. இடையில நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கனும் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நல்லா காரச்சாரமாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.